காணொளி நேயர்கள் அனைவரையும் டெரஸ் குக்கின் வாயிலாக வருக வருக என வரவேற்பது உங்கள் மீரான். நமது சேனலில் முதல் முதல் நம்ம பாய் விட்டு பிரியாணி நம்ம போட்டோம். அதில் நீங்கள் 2.5 மில்லியன் பேர் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் கமெண்ட்ஸில் கேட்டது பாய் விட்டு கல்யாணி பிரியாணி போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதன்படி இப்போ நாம் கல்யாண பிரியாணி 4 கிலோ செய்கிறோம். அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறதையும் பார்ப்போம். அது 1 கிலோவுக்கு என்ன அளவு திட்டம், 4 கிலோவுக்கு என்ன அளவு திட்டங்கிறத நான் ஒன்றை சொல்கிறேன். வாங்க இப்போ சமைக்க போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் பிரிஞ்சி இலை 1 கிலோவுக்கு 1 கிராம், 4 கிலோவுக்கு 4 கிராம். ஏலக்காய் 1 கிலோவுக்கு 1 கிராம், 4 கிலோவுக்கு 4 கிராம். பட்டை 1 கிலோவுக்கு 1 கிராம், 4 கிலோவுக்கு 4 கிராம். கிராம்பு 1 கிலோவுக்கு 1 கிராம், 4 கிலோவுக்கு 4 கிராம். பெரிய ஏலக்காய் 1 கிலோவுக்கு 2, 4 கிலோவுக்கு 6. பிரிஞ்சி இது ஸ்டார் பூ 2. அடுத்து 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், 4 கிலோவுக்கு 1 கிலோ 600 கிராம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கிலோவுக்கு 100 கிராம், 4 கிலோவுக்கு 400 கிராம். அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டு 1 கிலோவுக்கு 75 கிராம், 4 கிலோவுக்கு 350 கிராம். 1 கிலோ தக்காளி 1 கிலோவுக்கு 250 கிராம், 4 கிலோவுக்கு 1 கிலோ தக்காளி. 1 கிலோவுக்கு எலுமிச்சைப்பழம் 1, 4 கிலோவுக்கு 4. கொத்தமல்லி 2 சின்ன கட்டு, புதினா 1 கட்டு. 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி, 1 கைப்பிடி போட்டால் போதும். பச்சை மிளகாய் 1 கிலோவுக்கு 4 பச்சை மிளகாய், 4 கிலோவுக்கு 20 பச்சை மிளகாய். தயிர் 1 கிலோவுக்கு 100 ml, 4 கிலோவுக்கு 400 ml. மஞ்சத்தூள் 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன், 4 கிலோவுக்கு 4 ஸ்பூன். மிளகாத்தூள் 1 கிலோவுக்கு 10 கிராம், 4 கிலோவுக்கு 40 கிராம். எண்ணெய் 1 கிலோவுக்கு 200 கிராம், 4 கிலோவுக்கு 800 கிராம். உப்பு தேவையான அளவு 1 கிலோ வீதம் சிக்கன் எடுத்திருக்கோம், 4 கிலோவுக்கு 4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். 4 கிலோ பாஸ்மதி அரிசி 3 தண்ணி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம். இது 1 மணி நேரம் ஊறட்டும். அரிசி உல வைக்கிறதுக்காக பாத்திரத்தை வச்சுருக்கோம். 4 கிலோ அரிசி போட போகிறோம். 1 கிலோவுக்கு 4 லிட்டர் வீதம், 4 கிலோவுக்கு 16 லிட்டர் தண்ணி ஊற்றியிருக்கோம். தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். பிரியாணி மசாலா செய்கிறதுக்காக இந்த சட்டியை வச்சுருக்கோம். இப்போ ஆன் பண்ணியிருக்கோம். 1 கிலோவுக்கு 200 கிராம் வீதம், 4 கிலோவுக்கு 800 கிராம் எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ 1 கிலோவுக்கு 1 கிராம் வீதம், 4 கிலோவுக்கு 4 பிரிஞ்சி இலை, 4 கிராம் பிரிஞ்சி இலை, 4 கிராம் கிராம்பு. ஏலக்காய் 1 கிலோவுக்கு 1 கிராம் வீதம், 4 கிலோவுக்கு 4 கிராம். 1 கிலோவுக்கு 1 பெரிய ஏலக்காய் வீதம், 4 கிலோவுக்கு 4 ஏலக்காய். ஸ்டார் பூ 1 கிலோவுக்கு 1 வீதம், 4 கிலோவுக்கு 4 ஸ்டார் பூ. பட்டை 1 கிலோவுக்கு 1 கிராம் வீதம், 4 கிலோவுக்கு 4 கிராம் பட்டை. இப்போ வள தண்ணி நம்ம அரிசி போடுறதுக்காக வச்சுருக்கோம். இதுலேயும் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 2 பெரிய ஏலக்காய், 4 பிரிஞ்சி இலை போட்டுற. இது கொதிக்கட்டும், மசாலாவுக்கு வந்துடலாம். 1 கிலோவுக்கு 400 வெங்காயம் வீதம், 4 கிலோவுக்கு 1 கிலோ 600 கிராம் வெங்காயம் போடுறோம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் விட்டுருவோம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டு 1 கிலோவுக்கு 75 கிராம் வீதம், 4 கிலோவுக்கு 300 கிராம் பூண்டு. பூண்டு 2-3 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இஞ்சி அரைச்ச பேஸ்ட்டு 1 கிலோவுக்கு 100 கிராம் வீதம், 4 கிலோவுக்கு 400 கிராம். அ
அடுத்து மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூளும் நம்ம வீட்டு மிளகாத்தூளும் கலந்தது ஒரு கிலோவுக்கு 10 கிராம் வீதம், 4 கிலோவுக்கு 40 கிராம் போடுறோம். மஞ்சத்தூள் 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனு வீதம் 4 கிலோவுக்கு 4 ஸ்பூன் போடுறோம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நல்லா எண்ணெய் கக்கி வருது. இப்போ இதில் 1 கிலோவுக்கு 250 கிராம் தக்காளி வீதம், 4 கிலோவுக்கு 1 கிலோ தக்காளி சேர்க்குறோம். இப்போ தக்காளி மசாலாவில் இப்போ வேகிறதுக்காக உப்பு பிடிக்கிறதுக்காக 3 விரல் கல் உப்பு போடுறோம். அடுத்து பச்சை மிளகா 1 கிலோவுக்கு 4, 4 கிலோவுக்கு 1 20 பச்சை மிளகா போடுவோம். கொத்தமல்லி 2 கட்டு, 1 கைப்பிடி, 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி, சின்ன கைப்பிடி போடுறோம். இப்போ இது 4 கிலோவுக்கு 4 கைப்பிடி அடங்குறாப்புல போடுவோம். அடுத்து புதினா 1 சின்ன கைப்பிடி 1 கிலோவுக்கு, அது பிரகாரம் 4 கிலோவுக்கு 4 சின்ன கைப்பிடி 4 கிலோவுக்கு 1 கிலோ சிக்கன் வீதம், 4 கிலோவுக்கு 4 கிலோ சிக்கன் நல்லா அலசி மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசி வச்சுருக்குறோம். இந்த போடுற இப்போ போடுவோம். அந்த எண்ணெய் மசாலாவில் அப்படியே சிக்கன் நல்லா பெரட்டி கொஞ்சம் கலரு, அந்த சிக்கனுடைய கலர் வெள்ளையாக மாறுற வரைக்கும் 1-5 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சு அப்படியே பெரட்டி விடுவோம். கறி போட்டதுக்கப்புறம் கல் உப்பு, கறிக்கு தேவையான உப்பு போடுறோம். அடுத்து இப்போ கறி போட்டாச்சு, அது வெந்திருக்கணும். இந்த எண்ணெயிலே மசாலாலேயே பிறண்டு வருது. 1-5 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வேகட்டும், மூடி வைப்போம். 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா அடியை சட்டியை நல்லா பிரட்டி ஒரு கலர் கலரி விடணும். அப்படியே விட்டுறக்கூடாது, தீயை ஹையில் வச்சுருக்கிறதுனால ஒரு ஃபுல்லாக ஒரு பிரட்டு பிரட்டி விட்டுருவோம். இப்போ ஒல தண்ணியில் ஏற்கனவே கிராம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம அரிசி போடுறது முன்னாடி 1 கை புதினா, 4-5 பச்சை மிளகா, கொத்தமல்லி 1 கைப்பிடி இதில் போட்டுருவோம். சோறு நல்லா வாசனை இருக்கிறதுக்காக, அடுத்து சோறு பொழு பொழு போகிறதுக்காக 4 ஸ்பூன் எண்ணெய், 1 எலுமிச்சம்பழம் சாறு, 1 எலுமிச்சம்பழம் நம்ம புளியிறோம் சாப்பாட்டில். 1 கிலோவுக்கு 3 விரல் அடங்குறாப்புல கல் உப்பு போடுறோம். 4 கிலோவுக்கு நல்லா கைப்பிடி 1 கை ஃபுல்லாக வர மாதிரி போட்டுறோம் கல் உப்பு. அடுத்து 1 கிலோவுக்கு 1 லெமன் வீதம், 4 கிலோ அரிசி போடுறோம், 4 லெமன் ஜூஸ் ஊற்றுறோம். இப்போ தயிர் 1 கிலோவுக்கு 100 ml வீதம், 4 கிலோவுக்கு 400 ml தயிர் ஊற்றுறோம். உல கொதிக்குது, அரிசி போட்டுருவோம். அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக தோசை தவா வைக்கிறோம். இப்போ நம்ம அரிசி கொட்டி தம் போட போகிறோம். மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சிக்கனும் வெந்துருச்சு. 70% சிக்கன் வெந்திருக்கு, அடுத்து மீதி 30% தம்மில் வெந்துடும். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கணும், உப்பு காரம் பார்த்துக்கிறணும். இப்போ சோறு 80% வெந்துருச்சு. இப்போ மசாலாவில் போடுறோம், வடித்து வடித்து போடுறோம். இப்போ அரிசி போட்டாச்சு, வடி பிரியாணி போட்டாச்சு. இப்போ எல்லாம் கிளறிட்டு கீழே அடியை லேசாக இப்போ வடி சுற்றி தம்முக்காக ஸ்டீம் வெளியே போகிறது போகாமல் இருக்கிறதுக்காக சுற்றி துணி போட்டாச்சு. இப்போ மேலே மூடுறோம்.
இப்போ எல்லாம் முடிஞ்சுது, மேலே வண்டு கட்டியாச்சு, தம் போட்டாச்சு, மேலே வெயிட் வச்சுருக்குது, 5 நிமிஷம் ஹை ஸ்பீடு வச்சுருக்கா, 15 நிமிஷம் சிம்மில் வச்சு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். விட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்டு எடுத்து திறந்தோம்னா அருமையான பாய் விட்டு கல்யாண பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம்மை 20 நிமிஷம் 5 நிமிஷம் ஹை ஸ்பீட்லேயும் 20 நிமிஷம் ஸ்லோ ஸ்பீட்லேயும் வச்சுருக்கோம். இப்போ தம்மை ரெஸ்ட் டைம் 20 நிமிஷம் கொடுத்தா இப்போ எல்லாம் முடிஞ்சுது. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். அருமையான பாய் விட்டு கல்யாணி பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.